ஸோ வெல்கம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விஜய் அவர்களுக்கும், நடிகர் விஜய் அவர்களுக்கும், அவர்களுடைய அப்பா அவர்களுக்கும் அதிகமாக ஒத்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய பேரண்டிங் ஸ்கில்லில் வந்து வர்றதுனால, அவர் பெற்றோருடைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வரதுனாலையும் கூட, அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு விஷயங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறியிருக்கிறனால இதை கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு விஜய் அவர்களை வந்து இழிவுபடுத்துவதற்காகவோ அல்லது அவர்களுடைய அப்பா அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் ஓரியன்டான ஒரு வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான ஒரு வீடியோ அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட். ஸோ நேரடியாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு என்ன சார் பெனிஃபிட், அதாவது ஒருத்தவங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து புரணி பேசுகிறோம். ஸோ அப்படி புரணி பேசுகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக நாம் மாறிவிடக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக நாம் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு பையனாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் அடங்கியிருக்கு. சரி, நம்ம நேரடியாக அந்த கான்செப்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்கள் முதல் முறையாக வந்து தலையெடுக்க ஆரம்பித்த அந்த நேரங்களில், அதாவது முதல் முறையாக படங்களில் தோன்ற ஆரம்பித்த அந்த நேரங்களில் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்பது உண்மை. அதாவது திரு அந்த கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது எந்த அளவிற்கு திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் படித்ததோ, அவர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்களுடைய பிஸ்னஸில் வந்து முன்னேறதற்கு உதவி செய்ததோ, சினிமாவில் முன்னேறுவதற்கு உதவி செய்ததோ, அந்த அளவிற்கு திரு விஜய் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பது உண்மை. அதற்கு மிக முக்கியமான காரணம், அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தாலும் சரி பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சேகர் அவர்கள் தெரியலனாலும் ரொம்ப முக்கியமான சந்திரசேகர் அவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அப்படிங்கிற ஒருத்தரை அதிகமாக வந்து ஒரு பில்டப் ஒரு அதிகமான ஒரு பில்டப் காட்டும் பொழுது மக்கள் வந்து ஏன் ஏற்றுக்கொண்டார்கள், விஜய் அவர்களுக்கு அந்த பில்டப் அப்படிங்கிறது ஏன் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால், விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்திற்கு அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடியவர், நியாயத்துக்கு வந்து பரிந்து பேசக்கூடியவர், அதே மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிப்பாக அதை வந்து பிடிச்சிட்டு கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான கிட்டத்தட்ட அனல் பறக்கக்கூடிய அரசியல் வசனங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஏன் வந்து பழித்ததுன்னு சொன்னால், அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது திரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து வந்து அது இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய ஸ்டேஜ்லேருந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து வர கிடையாது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும், திரு சேகர் அவர்கள்ட்ட வந்து வந்ததுக்கான அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்றா, கிட்டத்தட்ட அவர் நல்ல ஒரு பிரபல்யமான ஒரு நடிகராக அவர் அறிமுகமாயிட்டார். அவருடைய நடவடிக்கையை பற்றி அவர் வந்து எப்படி வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து எப்படி எப்படிலாம் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார், எப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிக எளிதாக வந்து மக்களுக்கு புரிந்துவிட்டது. அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த பில்டப்புக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே அவருடைய குணம் என்பது இந்த பில்டப்புக்கு ஏற்ற ஒரு ஒற்ற குணமாக இருந்ததுனால வந்து மக்களால் எளிதாக அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அதான் முக்கியமான. ஆனால் இதே ஒரு பில்டப்பை நேராக வந்து கிட்டத்தட்ட அப்பொழுது அந்த நேரங்களில் வந்து விஜய் அவர்கள் அறிமுகமாகும் பொழுதே இந்த பில்டப் அதிகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மக்களால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. இதுக்கு இவர் வந்து இவ்வளவு அப்படியே பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கார், அரசியல் வசனம் பேசுகிறார், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, அந்த உலகத்தையே மாற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், இந்த சமுதாயத்தை மாற்றணும், ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்து வைக்கணும்ல அவர் நினைக்கிறாரு, அதை ஒரு சின்ன பையன் பேசும் பொழுது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரு சேகர் அவர்களுக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, ஆனால் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து 2-3 படங்களுக்கு பிறகும் செந்தூர பாண்டியனில் வந்து விஜயகாந்த் அவர்கள் சொன்னாதான், இது என்னுடைய தம்பின்னு சொன்னாதான் இந்த படம் ஹிட் ஆகுங்கிற அளவிற்கு போனவொடனே திரு விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், இந்த பாதை என்பது நமக்கு சரியில்லாத பாதை. அப்போ இந்த பாதைக்கு அப்படியே நேரடிக்கு டைரக்ட் ஆப்போசிட்டான பாதைங்கிறது எது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்க பாதைன்னு வச்சுக்கலாம். இந்த சிங்க பாதைக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டான விஷயம் எது அப்படின்னா, ஒரு பூ பாதை. அதாவது ரொம்ப சாஃப்டான ரொம்ப மைல்டான ஒரு கதைகளை வந்து நம்ம எடுப்போம் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் செட் ஆகாதுன்னு அவருக்கு பட்டவுடனே என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு உணர்வுகளுக்கெல்லாம் வந்து ஒரு
ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு நியாயத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு மாணவர் கேரக்டர் வரணும், அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூ பாதை என்பது விஜய் அவர்களுக்கு பெனிஃபிட்டை கொடுத்தனால அதை அப்படியே அவர் பிடிச்சிக்கிட்டாரு. பிறகு அவர் வந்து ஒரு மாஸ் படங்களில் வந்து பிறகு ரொம்ப லேட்டாக தான் அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நடிக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் இந்த படங்கள்லாம் கொடுத்து தோல்வியான உடனே, திருசேகர் அவர்கள் இந்த படங்கள்லாம் நடிக்க வச்சு தோல்வியான உடனே எப்படியாவது இவரை வைத்து இதே கமர்ஷியல் அப்படிங்கிறது தான் செட் ஆகும், கண்டிப்பாக வந்து இவனை வந்து கமர்ஷியலாக வந்து இவரை வந்து நம்ம நடிக்க வச்சு இவரை வந்து வெற்றி அடைய வைக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியும் அதற்கு அவர் இசைவு கொடுக்கலையேங்கிற ஒரு மிகப்பெரிய விரக்தியும் அஞ்சிலிருந்தே வந்துட்டு இருந்தது. அப்படி வரும்பொழுது திரு சேகர் அவர்களுக்கு மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஐடியாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் வந்து ஒரு அப்பா, அப்போ அப்பா அவருடைய பேச்சை வந்து மகன் வந்து கேட்க மாட்டேங்கிறாரோ, அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறார், அந்த வளர்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வளர்றாரு இதற்கு நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன் அப்படின்னு திரு சேகர் அவர்கள் சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அதற்கு எந்த காரணமே இல்லாமல் இருக்கு இல்லையா, நான் அந்த மாதிரிலாம் உதவி பண்ணியிருக்கேன் அதனால தான் அவ்வளோ வளர்ந்துருக்காரு, நான் அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கி விட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்வதற்கு எந்த விதமான காரணமும் இல்லைங்கிற ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை என்பது திரு சேகர் அவர்களுக்கு ஒரு விதமான எண்ணம் என்பது ஒரு தாழ்ந்த எண்ணம் என்பது திரு சேகர் அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடும். அப்போ அதை எப்படி அவர் வந்து டயக்னாஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், அதை எப்படி அவர் உள்ளே எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால், அதை எப்படி அவர் புரிந்து கொண்டாருன்னு சொன்னால், தன்னுடைய அப்பாவினுடைய பேச்சை கேட்காத ஒரு மகனாக இருக்கிறார் இது தவறு, நான் இப்பயே புரட்சி செய்ய போகிறேன், என்ன புரட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் மகனை வந்து அப்பாவுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஆளாக நான் நோக்கிய போகிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கட்டாயப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். இந்த கட்டாயப்படுத்தலுடைய பின்னணி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உள்ளேயே இது இருந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது எப்பொழுது இது ரொம்ப பப்ளிக்காக தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களே நேரடியாக அறிவித்து விட்டார். என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பாவிற்கும் கிட்டத்தட்ட என்னுடைய அப்பாவிற்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் விஜய் மக்கள் இயக்கத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது எக்காரணத்தை கொண்டும் என்னை வைத்து நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப பப்ளிக்காக வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு திரு விஜய் அவர்களை தள்ளிவிட்டது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது இன்னும் அதிகமாக போய் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்பாவை கண்டாலே வந்து அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகக்கூடிய ஒரு ஆளாக, அப்பாவிடம் அதிகமாக பேசாத ஒரு ஆளாக திரு விஜய் அவர்கள் மாறிப்போனால், அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அப்பாவினுடைய அதீதமான அவருடைய விஷயத்தில் கொண்டிருக்கக்கூடிய அதீதமான பிடிவாத குணம் அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுதே தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு பிடிவாத குணத்தை கொண்ட ஒரு அப்பாவாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு விஜய் போன்ற ஒரு நம்மளுடைய சாதாரண எந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பையன் கண்டிப்பாக நம்முடைய பேச்சை கேட்க முடியாத ஒரு ஆளாக போகலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்டிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க திணிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மகனோட வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பையனோட வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிளவுபடத்தினுடைய கடைசி வெளிப்பாடாக என்ன ஆகிடும்னு சொன்னால், அப்பா சொன்னால் அது கண்டிப்பாக தவறாகத்தான் இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்காமல் எடுத்தோன்னே இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பையனாக மாறுவதற்கு அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறோம், அது அவர் செய்யாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளுடைய பையன் வந்து செய்யாமல் இருக்கிறான்னு சொன்னால் அதற்கு பின்னாடிக்கூடிய பின்னணி என்னங்கிறது யோசிக்கணும். என்னென்ன வேறு ஒன்றும் கிடையாது, அவர்களுடைய எக்ஸ்பெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஐடியாங்கிறது இல்லை. ரொம்ப சிம்பிள், நான் வந்து புகார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், விளையாட்டுக்கு நான் போகிறேன், கிரிக்கெட்டில் நான் போகிறேன், கிரிக்கெட்டுக்கு போகும்போது நான் எப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கிறேன்னா, நான் ஒரு நல்ல ஒரு பவுலராக இருக்கணும், நல்ல ஒரு பவுலர் ஸ்விங் பவுலராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, நீ ஸ்விங் பண்ண பவுலிங் பண்ண வேண்டாம்டா, ஃபாஸ்ட் பவுல் பண்ணுன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பண்ணி பார்த்தவொடனே அது ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு வந்து ஸ்விங் பவுலிங் தான் வரும் அப்படின்னு அவர் தெரிஞ்சாலும் நம்ம சொன்னதுக்காக அவர் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணாப்பில், ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ஃபெயிலியர் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ ஃபெயிலியர் ஆகுது, அப்போ இந்த ஐடியாங்கிறது தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் சொன்னேன் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இது செய்யும், இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், செய்ய செய்யுன்னு அதிகமாக ஒரு கண்டிப்பை அதன் மீது திணிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷனை வந்து நாம் திணிக்கும் பொழுது நம்மளுடைய பையங்கிற என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பசங்க நம்மகிட்ட வந்து விலகி போக ஆரம்பிப்பாங்கிறத தெல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்புங்கிறது என்றைக்குமே ஒரு குட் பேரண்டிங்காக இருக்க முடியாது அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தட் இஸ் வாட். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹாப்பி பேரண்டிங் அப்படிங்கிற நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அது நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்முடைய சேனலில் போய் பேரண்டிங் உண்டான எல்லா விதமான விஷயங்களுமே அதில் இருக்குது. ஒரு குழந்தையை கண்டிப்பாக எப்படி வளர்க்கணும், கண்டிப்பாக வளர்க்குறது சரியாக தப்பா, அல்லது எப்படி நம்ம வளர்க்கணும், எது வந்து குட் பேரண்டிங் எது வந்து பேட் பேரண்டிங், எந்தெந்த தவறுகளை பேரண்டிங்கில் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தட் இஸ் வாட். மேலும் பேரண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் என்பது தேவைப்படுகிறது,
அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக அவர்களை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல அழகான ஒரு உணர்வு ரீதியான ஒரு அழகான ஒரு குழந்தையாக அவர்களை வளர்த்தெடுப்பது. இது ஏதோ ஒரு கவுன்சிலிங் அப்படின்னோடனே ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல குழந்தைகளுக்கு, அதனால தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஆட்கள் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு யாருடைய குழந்தைகளுக்கும் பைத்தியங்கிறதெல்லாம் ஒன்று பிடிக்கல. பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வருங்காலத்தில் கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது இந்த சின்ன பிரச்சனைலாம் உருவாகுது. அப்போ அந்த சின்ன பிரச்சனையை கரெக்டாக ஒரு சைக்காலஜிஸ்டனுடைய ஒரு ப்ரொஃபஷனுடைய ஹெல்ப்போடு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால், அதை இன்றைக்கே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னு சொன்னால், இந்த ஒரு பிரச்சனை என்பது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், இதான எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். தேங்க்யூ.